வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உறவாகிய நீயடி எபிசோட் நம்பர் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் நம்பர் 2. அனு ஏன் 3 times கால் பண்ணாத எடுப்பீங்களோ, ஆளோ பிஸியோன்னு கோபப்படுறா. அதுக்கு அருண் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அனு, நான் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையாடா? அருண், ஆ கேட்குது, சொல்லுமா. அனு, அப்போ வாயை திறக்கிறதுக்கு பேசுடா. அருண் மைனஸ், என்ன பேச சொல்கிறா? அனு, டேய். அருண் மைனஸ், டேயா? இதுக்கு மேலே பேசாமல் இருந்தால் என்னெல்லாம் சொல்லுவாளோ. அருண், சரி சொல்லு, எதுக்கு இளோ மார்லிங் ஃபோன் பண்ணியிருக்க? அனு, ஏன் ஆதிமாம ஃபோன் எடுக்கலை? ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது. அருண் மைனஸ், ப்ரோவை மட்டும் மாமா கூப்பிடுவா, என்னை மட்டும் டேனு கூப்பிட்டு. அனு, என்னடா பேசாமல் அமைதியாக இருக்க, லூசு. அருண், ஏய், எனக்கு என்னடி தெரியும், ப்ரோ ஃபோன் ஆன் பண்ணியிருக்காரா இல்லை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காரான்னு என்ன போய் இளோ காலையில் தொல்லை பண்ணுற? அனு, அப்போ நான் ஃபோன் பண்ணுறது உனக்கு தொல்லையாக இருக்குது, சரி நான் ஃபோனை வைக்கிறேன். அனு ஃபோனை வைக்கிற போகிறா. அதுக்குள்ளே அருண், அருண் சாரி டி, அனு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, 100 times சாரி சொல்கிறாரு. அருண், சரி உன்னை மன்னிச்சிட்டேன் போ. அருண், சரி மகாராணி இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது. அனு, சரி நான் நாளைக்கு ஃப்ளைட்டில் லண்டன்லேருந்து கிளம்புறேன், வெனஸ்டே மார்னிங் சென்னைக்கு வந்துடுவேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். அருண் சந்தோஷமாக ஹை ஜாலின்னு கத்துறாரு. அனு கோமா, ரொம்ப சந்தோஷப்படாத, வந்த உடனே உனக்கு என் அருமை ஆதிமமாக்கு இருக்குது, பாரு என் ஃபோனை கூட உடனே எடுக்க முடியல. அருண் மைனஸ், என்ன இன்னும் அவள் அதை மறக்கலை போல. அருண், சரி நான் ப்ரோக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அனு, ஒன்றும் தேவையில்லை, அவர் ஃபோனை எடுக்கலைன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் சொல்லிவிட்டு கோபமாக ஃபோனை வச்சிட்றான். அருண் மைனஸ், இப்போ என்ன பண்ணுறது, ப்ரோக்கிட்ட சொல்லாமா வேணாமா யோசிச்சுட்டு, சரி ப்ரோக்கிட்ட சொல்லுவோம், அவருக்கு தான் அனு சமாளிக்க தெரியும்னு யோசிச்சுட்டே அவர் ரூம் விட்டு ஆதி ரூமுக்கு போகிறார். ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ் இன் ஆதி ரூம். ஆதி அருண் சொல்கிறது கேட்டு சிரிக்கிறார். அருண், என்ன ப்ரோ சிரிக்கிற? ஆதி, ஒன்றும் இல்லைடா, அனுக்கு என் மேலே 7 பாசம் பாரு, அதான் நான் ஃபோன் எடுக்கலைன்னு கோவம்லாம் படுறவனு சிரிக்கிறாரு. அருண் இதை கேட்டு சிரிக்கிறாரு. ஆதி, ஏண்டா இப்படி சிரிக்கிற? அருண், அது இல்லை ப்ரோ, அனுவை விட மித்ராவுக்கு தான் உன் மேலே பாஸ் அதிகம் ப்ரோன்னு சொல்லி சிரிக்கிறார். நோட், அருண் அண்ட் மித்ரா ஒன்றா சின்ன வயசுலேருந்து விளையாண்டாங்க, அதான் அருண் மித்ராவை அண்ணின்னு கூப்பிடாமல் நேம் வச்சு கூப்பிட்றாரு. ஆதி இதை கேட்டு அருணை முறைக்கிறார். அதே டைமில் ஆதி ரூமுக்கு யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா மித்ரா. மித்ரா, என்ன என் பேர் அடிபடுதுன்னு சொல்லிட்டு ஆதி ரூமுக்கு வரா. மித்ரா அருணை பார்த்து என்ன விஷயம்னு கேட்குறா. அருண் அதுக்கு ஏதோ சொல்ல வர்றார். அதுக்குள்ளே அருண், ஒன்றும் இல்லை மித்ரா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், என்ன ஏழோ மார்னிங் என் ரூம் பக்கம்? மித்ரா, ஏன் வரக்கூடாதாமாம்மா 7 காலையில் உங்கள் ரூமுக்கு? ஆதி, ஐயோ அதெல்லாம் இல்லை மித்ரா, என்ன விஷயம் தான் கேட்டேன். மித்ரா, அது இல்லைம்மாம்மா, பட்டமாக உங்கள் ரூமுக்கு காஃபி கொண்டு போகிறது நான் ஹால்லேருந்து பார்த்தேன். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். பட்டமாக காஃபியை ஆதி ரூம்லேருந்து வச்சுட்டு அருண்கிட்ட பேசிவிட்டு கீழே ஸ்டெப் இறங்கி வராங்க. மித்ரா பட்டமாக பார்த்து ஆதிமம்மா காஃபி கொடுத்தாச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு பட்டமாக, அது இல்லை மித்ராம்மா, பெரிய தம்பி நல்லா தூங்கிட்டுருக்கார், அதான் அவருக்கு தூக்கம் தொந்தரவு பண்ண வேணான்னு காஃபியை அவர் சைட் டேபிளில் வச்சுட்டு வந்துட்டேன். மித்ரா, ஓ அப்படியா, அப்போ ஆதிமம்மா இன்னும் தூங்குறாரா? பட்டமா, அது இல்லைம்மா, இப்போ தான் அருண் தம்பி பெரிய தம்பியை பார்க்க ரூமுக்கு போயிருக்காரு. மித்ரா மைனஸ், அப்போ ஆதி மாமா தூங்கி முடிச்சிருப்பார், யோசிச்சிட்ருக்கா. அப்புறம் பட்டமாவை போக சொல்கிறா. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு ஒரு ஐடியா வந்து கிச்சனுக்கு போகிறான். மித்ரா அதுக்கு பட்டமா
கொண்டு போன காஃபியை எப்படி ஆறி போயிருக்கு, புதுசாக காஃபி போடுறான், அப்படியே காஃபியை போட்டு ஆத்ரூமுக்கு எட்டு போகிறான். ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். மலரும் வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உறவாகிய நியடி, எபிசோட் நம்பர் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆன்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 3. ஆதி அப்போ தான் மித்ரா கையில் காஃபி இருக்கிறத பார்க்குறாரு. ஆதி சரி காஃபி கொடுன்னு வாங்கி குடிக்கிறாரு. மித்ரா சந்தோஷமாக ஆதியை பார்க்குறா. அருண் இது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. அதே டைமில் விஷ்ணு ஆதி ரூமுக்கு வராரு. விஷ்ணு என்ன மார்னிங்கே ஆதி ரூமில் ஈரோ கூட்டமானு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ ஒரு குரல் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. எல்லோரும் குரல் வந்த திசையை பார்க்குறாங்க. அதே நேரம் இன் பார்வதி ஹவுஸ். பார்வதி அண்ட் ஐஸ்வர்யா நல்லா அவங்க பெட்டில் பாட்டு தூங்கிட்டுருக்காங்க. அவங்க அம்மா சாவித்ரி அங்கே ரூமுக்கு வந்து, சாவித்ரி என் செல்லனில் ரெண்டு பேரும் சீக்கிரம் எழுந்திரிங்க, ஏழாயிடுச்சு, பொம்பளை பசங்களாம் சீக்கிரமாக முடிச்சுக்கணும், எழுந்திரிங்க. அவங்க பாரு பெட்டில் உட்காந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே பாரு அண்ட் ஐஸ் அவங்க மடியில் படுத்து படுத்துக்கிறாங்க. அப்படியே சாவித்ரி அவங்க தலையை வருடிக்கிட்டே பேசுகிறாங்க. சாவித்ரி எப்போ ஐஸ் தான் லேட்டாக எழுந்திருப்பா, நீ சீக்கிரமாக முடிச்சு எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ண வருவேன், இன்றைக்கி என்ன செல்லும் நீ காணோம் பார்வதி கேட்குறாங்க. பார்வதி அது இல்லைம்மான்னு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே ஐஸு ஐஸு இவ எங்கம்மா நைட்டு தூங்குனா, அப்பா நேற்று ஏதோ டெண்டர் ரெடி பண்ணணும்னு மார்னிங் சீக்கிரம் முடிச்சு ரெடி பண்ணணும்னு சொல்லினார்ல, அதான் கேட்டு அப்பா டயர்டாக இருப்பார்னு சொல்லி அவளே நைட் ஃபுல்லாக முடிச்சு ரெடி பண்ணிட்டாம்மா. சாவித்ரி ஏம்மா ஈரோ கஷ்டப்படுற, அதான் உன் அப்பா மார்னிங் 4 மணிக்கு எழுந்துச்சி அவர் லேப்டாப்பை பார்த்து சந்தோஷப்பட்டு வந்து திரும்ப தூங்கிட்டாரு. பாரு இதில் என்னம்மா கஷ்டம், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்பா அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் பண்ணம்மா. சாவித்ரி தலையை வருடிட்டு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதுக்கு இல்லைம்மா நீ அப்பப்போ ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்குற, எனக்கு வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுற, அதான் பாரு அம்மா இதில் ஒரு கஷ்டமும் இல்லை, நான் என்ன டெய்லியுமா ஆஃபீஸ்க்கு போகிறேன், சும்மா எப்போச்சும் ஹெல்ப் பண்ணுவேன், அது வேறு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கை விட வீட்டில் இருக்கிறது தான் வேலை தான் செய்ய பிடிக்கும்னு. அம்மா சாவித்ரி அவளை சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்புறம் பார்வதிக்கிட்ட உனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்கிறாங்க. பாரு இதை கேட்டு வைக்கப்படுறா. அதே நேரம் இன் ஆதி ரூம். எல்லாரும் அந்த குரல் திசையை நோக்கி பார்க்குறாங்க. ஆதி ரூம் வாசலில் நிற்கிறது அகிலா. அகிலா என்ன எல்லோரும் காலையிலே ஆதி ரூமுக்கு வந்துருக்கீங்க? அருண் அது ஒன்றும் இல்லைம்மா, ப்ரோ மொபைல் சுவிச் ஆஃப்னு நினச்சின்னு அணு வேறு கால் பண்ணான், அதான் ப்ரோ கிட்ட சொல்லான்னு வந்தேன்னு சொல்கிறாரு. அகிலா நீ இதை சொல்ல தான் ஆதி ரூமுக்கு வந்தியா கேட்குறாங்க. எல்லோரும் அகிலா என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் பார்க்குறாங்க. ஆதி என்னம்மா சொல்கிறீங்க? அகிலா அருணுக்கு ஃபோன் பண்ண மாதிரியே எனக்கும் அந்த அணு ஃபோன் பண்ணி இருக்கா. அருண் நீ நல்லா மாட்டின ப்ரோ. ஆதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அருணை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ஆதி அகிலாவை பார்க்குறாங்க. அகிலா எதுவும் யோசனையில் இருக்காங்க. ஆதி என்னம்மா யோசிக்கிறீங்க? அகிலா எல்லாம் அணுவை பற்றி தான். ஆதி அணுவை பற்றியா? என்னம்மா? அகிலா ஆதி நீ மட்டும்தான் ஸ்டடீஸ்க்கு லண்டன் போன, அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, சரி உன் விருப்பம் விட்டுட்டேன், ஆனால் மித்ரா விஷ்ணு அருண் எல்லாம் என் கூடவே இருந்தாங்க, ஆனால் அணு மட்டும் அவள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அதை படிக்கிற இப்போ வச்சும் லீவுக்கு தான் வருவாள், அவ்வளோதான், அந்த அளவுக்கு அதான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி அதை அவள் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டால இனிமேல் ஃபுல்லாக நம்ம கூட தான் இருக்க போகிறா. ஆமாம் எதையும் போட்டு யோசிக்காதீங்க. அகிலா சரி ஆதி இன்னைக்கு மீட்டிங்க்கான ஃபைல் உங்கள்கிட்ட தானே இருக்குது? ஆதி ஆமாம்மா வேணுமா? அகிலா இல்லை அதி சும்மா கேட்டேன், நீயே வச்சுக்கோ நான் மீட்டிங் ஹாலுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதி ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. கூடவே மித்ரம் போகிறா. விஷ்ணு என்ன அணு
என்ன பெரிய ஆளா, எல்லாரும் அவளுக்கு பயப்படுறீங்க. நோட், விஷ்ணு சென்னையில் தான் படித்தார், ஆனால் அனு லீவுக்கு இங்கே வருவான். வரும்போது இவன் லீவுக்கு வணிஜ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் நேரில் பார்த்துருக்காங்க. அருண், உனக்கு அவளை பற்றி தெரியல, பார்க்க தானே போகிறேனுமே. விஷ்ணு, சரி சரி, என்னவோ நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறேன்னு போயிடுறார். கூடவே அருணும் போகிறார். ஆதி எதையோ யோசனையில் இருக்கார். இன் பார்வதி ஹவுஸ். பார்வதி குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து பூச்சிரமுக்கு போய் பூஜை பண்ணுறா. பண்ணி முடிச்சுட்டு வெளியே வர ஹாலில் சுந்தரம் இருக்கார். சுந்தரம் பார்வதி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன, என் வேலையும் சேர்த்து நேற்று நைட்டே முடிச்சுட்டு போல? பார்வதி, ஆமாம்ப்பா, எல்லாம் ஓகே தானே? செக் பண்ணிருந்தீங்களா? ஏதாவது கரெக்ஷன் இருக்காப்பா? சுந்தரம், நீ செஞ்ச ஒர்க் எப்பயாச்சும் தப்பாக இருக்காமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லிவிட்டு பார்வதி தலையை தடவி விடுறாரு. அதே டைம் லாயசில் ரெடியாகி ஹோட்டலுக்கு போக வரா. அது அவ ஓன் பிஸ்னஸ். சாவித்ரி, சாப்பிட்டு போய் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க, ஐஸு வேணாமான்னு சொல்லிட்டு போயிடுறா. இன் அகிலா ஹவுஸ். ஆதி குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வராரு. அதே டைமில் எல்லோரும் வராங்க. வனஜா, மதன், வசுந்தரா, சிவகுமார், விஷ்ணு, அருண், அகிலா, புருஷோத்தமன் அண்ட் மித்ரா வந்து எல்லோரும் அவங்கவுங்க பிளேஸில் வந்து உட்காடுறாங்க. வசுந்தரா, என்ன அண்ணி, நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எப்போவும் ஏதாவது சொல்கிறேன், ஆதிக்கு வயசாகிறது, ஏன் அவனுக்கு மித்ரா கூட கல்யாணம் பண்ணக்கூடாது? அகிலா, நானும் சொல்லிட்டேன், எல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் விதி தான், நான் ஒன்றும் அதை பற்றி நினைக்காம இல்லை. நானும் மித்ரா கூட ஆதிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசினாலே ஏதாவது தடை வருது, முதல்ல இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்க்கணும். வசுந்தரா, அதுக்குள்ள நீ அகிலா ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே வனஜா, வனஜா சாப்பிடும்போது இப்போ எதுக்கு இந்த பேச்சு, அப்புறம் பேசிக்கலாம். எல்லோரும் அமைதியாக சாப்பிட்றாங்க. வசுந்தரா மட்டும் கோபமாக வனஜாவை பார்க்குறாங்க. நோட், வனஜாவுக்கும் வசுந்தராக்கும் எப்பவும் ஆகாது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ ஆதிக்கு ஷாமுக்கிட்ட இருந்து கால் வருது. ஆதி பேசிகிட்டே கார் பார்க்கிங்கிட்ட வர்றாரு. ஆதி, சரி நான் கிளம்பிட்டேன்டா, நீயும் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துடு. டா, மீட்டிங் லேட்டாக ஏறப்போகுது. ஷாம், அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஆதின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆதி அவர் கார் எடுத்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு காலி ரோட்டில் வருது. அதில் ஆப்போசிட்டில் அந்த ரோட்டில் பிளாக் பண்ணி நிற்கிற மாதிரி ஒரு கார் நிற்கிது. ஆதி காரை ரோட்டில் காரை விட்டு இறங்குறாரு. இறங்கி வந்து பார்க்குறாரு. ஆதி அவங்கள பார்த்து ஷாக், மலரும்.